வரும் 2-3 தேதிகளில் தமிழகத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய 5 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும். பதிமூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என எச்சரிக்கை. நாளை 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் அறிவிப்பு. கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். 2 தேதி புயலாக வலுப்பெற வாய்ப்பு என்றும் தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெளுத்து வாங்கும் கனமழை. காலை முதல் விட்டுவிட்டு பெய்வதால் மழைநீர் தேக்கம். சென்னை புறநகர் பகுதிகளில் பரவலாக கனமழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்ற காட்சிகள். சென்னையின் பல பகுதிகளிலும் பரவலாக மழை. எழும்பூர், அண்ணாசாலை உள்ளிட்ட பல இடங்களிலும் நல்ல மழை. திருவள்ளூரில் கனமழை காரணமாக வெள்ளத்தில் மிதக்கும் பாடியநல்லூர் சுங்கச்சாவடி. கடல் போல காட்சியளிக்கும் சுங்கச்சாவடி வழியாக மெதுவாக ஊர்ந்து சென்ற வாகனங்கள். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 1000 கன அடி நீர் வெளியேற்றம். அடையாறு கரையோர மக்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை. சென்னை புழல் ஏரியிலிருந்து இன்று மாலை 4 மணிக்கு 200 கன அடி வீதம் உபரி நீர் திறக்கப்படுகிறது. மழையின் அளவை பொறுத்து நீர் திறப்பின் அளவும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு என தகவல். தாம்பரம் அருகே கனமழை காரணமாக வீட்டின் மீது மின்மாற்றி சாய்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் அச்சம். கிரேன் உதவியுடன் சீரமைக்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் தீவிரம். ராமநாதபுரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் இடுப்பளவு தேங்கி நிற்கும் மழைநீர். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட வெளியே வராமல் வீட்டிற்குள்ளேயே மக்கள் முடங்கியிருக்கும் சூழல். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே GST சாலையில் குளம்போல தேங்கி நிற்கும் மழைநீர். வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றன. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே குண்டும் குழியுமான சாலையில் பயணிக்க முடியவில்லை என வாகன ஓட்டிகள் புகார்.
பொன்னேரி திருவொற்றியூர் நெடுஞ்சாலையை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க கோரிக்கை. திருவண்ணாமலையில் பாசனத்திற்காக சாத்தனூர் அணை திறப்பு. 11 மதகுகள் வழியாக தண்ணீர் சீரிப்பாய்ந்த ரம்யமான காட்சி. திருப்பூர் வஞ்சிப்பாளையத்தில் தீரன் சின்னமலை மகளிர் கலைக்கல்லூரியை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கொங்கு பகுதியின் வளர்ச்சியில் திமுக அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் உறுதி. முத்தமிழறிஞர் கலைஞரும் கொங்கு பகுதி மக்களுக்காக நிறைய பாடுபட்டார். இந்த பகுதி வளரவும், இந்த பகுதி மக்கள் முன்னேறவும், பெண்களோட கல்வி முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டு வர்றதுதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் புதிய வால்வோ சொகுசு சுற்றுலா பேருந்துகள் தொடங்கி வைப்பு. மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா செல்லும் மாற்றுத்திறனாளி சிறப்பு பள்ளி மாணவர்களை வழியனுப்பி வைத்த முதலமைச்சர் மு க தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காய்ச்சல் முகாம்களை அதிகப்படுத்துமாறு அரசுக்கு வலியுறுத்தல். இந்த டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டுமல்ல, அதிக அளவில் காய்ச்சல் முகாம் நடத்தப்பட வேண்டும். இதை நான் வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கின்றேன். சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல்நிலையில் பின்னடைவு. கடந்த 24 மணி நேரத்தில் உடல்நிலை சீராக இல்லை என மியாட் மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை. உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்ட விஜயகாந்திற்கு நுரையீரல் சிகிச்சைக்கான உதவி தேவைப்படுகிறது. விரைவில் பூரண நலம் பெறுவார் என மியாட் மருத்துவமனை நிர்வாகம் நம்பிக்கை. மேலும் 14 நாட்கள் தொடர் சிகிச்சை தேவைப்படுவதால் விஜயகாந்த் மருத்துவமனையிலேயே இருப்பார். சென்னை மியாட் மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை. சீனாவில் சிறார்களுக்கு நிமோனியா காய்ச்சல் வேகமாக பரவுவதன் எதிரொலியாக இந்தியாவில் தமிழகம் உட்பட 5 மாநிலங்களுக்கு அலர்ட். போதிய மருத்துவமனைகள், மருத்துவர்கள், மருந்துகளுடன் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய உத்தரவு. கோவை ஜோசாலுகாஸ் கடையில் சுமார் 200 சவரன் நகை கொள்ளைக்கு காரணம் என்ன? உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றவில்லை என போலீஸ் தரப்பில் தகவல். கோவை ஜோசாலுகாஸ் நகைக்கடையில் ஒலிக்கப்படும் எச்சரிக்கை கருவி செயல்படவில்லை என தகவல். 3 நாட்களாக பழுதான கருவியை சரி செய்யாமல் நிர்வாகம் அஜாக்கிரதையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கோவையில் சமயோஜிதமாக செயல்பட்டு நகைக்கடையில் கைவரிசை காட்டிய கொள்ளையன் விஜயின் பீஸ்ட் பட பாணியில் எமர்ஜென்சி நுழைவு வாயிலாக ஊர்ந்து சென்று தெர்மாகோல் சீலிங்கை உடைத்து உள்ளே புகுந்து கொள்ளை. கோவை ஜோசாலுகாஸ் கொள்ளையனை பிடிக்க கேரளா மும்பைக்கு விரைந்தது தனிப்படை. சென்னை பெங்களூரு புதுச்சேரிக்கும் போலீசார் படையெடுப்பு. கொள்ளையடித்துவிட்டு நகைகளை பேக் ஒன்றுக்குள் வைத்துக் கொண்டு கொள்ளையன் சாவகாசமாக நடந்து செல்லும் காட்சி. பதற்றம் எதுவுமின்றி கொள்ளையன் தப்பிச் செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.